ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சீனி அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு நான் தேவையான சீனி அவரைக்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவை அளவுக்கு எடுத்துக்கோங்க. சூப்பரான இது ரெசிபி, சூல் பிள்ளைங்க பசங்களுக்கு ஏற்ற ஒன்று, அதுவும் தயிர் சாதங்களுக்கு ஏற்ற ஒன்று. இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கழுவி எடுத்து சின்ன சின்ன பீஸ்களாக கழுவி எடுத்து இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அவிச்சு எடுத்துக்கணும், உப்பு சேர்த்து கொஞ்சமாக அவிச்சு எடுக்கணும். அவிக்கும் போது நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா அவிச்ச பிறகு லாஸ்ட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும், அதுவும் தயிர் சாதத்துக்கு ஏற்ற ஒன்று. இப்போ நம்ம அதை எண்ணெய் காய வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசைக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடாத குழந்தைங்களும் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் இதை செய்து பார்த்துட்டு தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இங்கே காய்கறி கிடைக்கும் போது இதை ரொம்ப தூக்கி தூர எறியாமல் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வசங்கி வரும்போது நீங்கள் கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்து வசக்கினா போதும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தூள் இருந்ததுன்னா கருவேப்பிலை தூள் சேர்த்து வசங்கினா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறது. சேர்க்கலை, இப்படி சேர்த்துட்டு கொஞ்சமாக மூடி போட்டு நீங்கள் வசக்கி விட்டால் போதும். சூப்பரான சீன வரைக்காய் பொரியல் மாதிரியே இருக்காது, அந்த அளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல் எல்லாமே சாப்பிட்டோங்கன்னா முதல் இதை தான் கொண்டு வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் தயிர் சாதத்துக்கூட தான் வச்சுருக்கேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்.